Balam Sundaresan, எனக்கு 86 வயசு ஆகுது. நான் வந்து நாள் முழுக்க ஏதாவது ஆக்டிவா பண்ணிட்டே இருப்பேன். காலையில எழுந்திருந்து வாக்கிங் போயிட்டு வருவேன். போயிட்டு வந்து யோகா பண்ணுவேன். அதுக்கு அப்புறம் வந்து மாலையிலயும் வாக்கிங் போவேன். மதியம் சாப்பாடு ஆன அப்புறம் ஒரு 3 மணி 4 மணிக்கு பெயிண்டிங் அப்புறம் வந்து பாடுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவேன். வாதமே துணை பரமசிவா மலர் பாதமே துணை பரமசிவா ஃப்ரெஞ்சு லெசன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நடனம் வந்து இங்கே வந்து ஒரு பரதநாட்டியம் ஒரு அம்மா ஒரு பொண்ணு தான் அவங்க வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் அவள்கிட்ட போய் கற்றுக்குறோம். தியான பயிற்சி தினம் பண்ணுறேன். அதில் மனசுக்குள்ளே எனக்கு ஒரு உள்ள அமைதியும் ஒரு ஆனந்தமும் இருக்குது எப்போவுமே. அப்புறம் என்னோட ஃபேமிலி என்னோட குடும்பம் எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பப்போ வந்து என்னோட இருப்பாங்க, எனக்கு ரொம்ப உதவி பண்ணுறாங்க. அவ்வளவு அன்பு அவங்களுக்கு என் மேலே. அதனால் அதுலேயும் எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தம் இருக்குது. நான் படித்தது வந்து கணிதம், பிஎஸ்சி மேத்ஸ் படித்தேன். எனக்கு எப்போவுமே வந்து பெயிண்டிங்கில் ஆர்வம். எங்கள் அப்பாவே ரொம்ப நல்லா பெயிண்ட் பண்ணுவார். அதனால் எனக்கு பெயிண்டிங் ட்ராயிங் ஸ்கெட்சிங் எல்லாம் ரொம்ப ஆர்வம் உண்டு. எப்போ அதை கையில் ஏதாவது ஒன்றை பார்த்தா அதை பார்த்து பெயிண்ட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். குழந்தைங்கள்லாம் என்கிட்ட எப்போவும் சொல்லுவாங்க, நீ புதுசாக எதாவது பண்ணணும், அப்போ தான் அவங்க மூளையில் நியூரான்ஸ் உற்பத்தி ஆகும், அப்போ தான் நீ உன்னோட இளமையை காப்பாற்றிக்க முடியும்னு சொல்லுவாங்க. எனக்கு இளமையை காப்பாற்றிக்கணுங்கிறத விட எனக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம ஆக்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு எப்போவுமே உண்டு. எல்லாருமே எனக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது அதான், வந்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளால் மிச்சம் எல்லாம் பண்ண முடியும். யோகாவை ஒரு மாதிரி முறையாக கற்றுட்டு அதை தினம் பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து என்னோடய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பேத்திகள் மூலமாக வந்து கம்ப்யூட்டரில் நிறையா கற்றுக்கிட்டேன். கோடிங் பண்ணுறது அது மாதிரியெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன். பிளாகில் எழுதுறது அதெல்லாம் எனக்கு அப்புறம்தான், எல்லாமே 70 வயசுக்கு அப்புறம்தான் நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன். வயசானதுனால நான் எதையுமே நான் விடலை, எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டு புதுசாக செய்யணுங்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ 86 வயசாகுது. எனக்கு இப்போது சுகரோ இல்லாட்டா ரத்த அழுத்தமோ எதுவுமே இல்லை எனக்கு. ஏன்னா நான் வந்து எப்போவுமே உடல் பயிற்சிக்கு நான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன். அப்புறம் நல்ல ஆகாரம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எப்போவுமே எனக்கு உள்ளே தோணிகிட்டே இருக்கும். அது நல்லா பச்சை காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு எது நமக்கு நல்லது இல்லையோ அதெல்லாம் குறைச்சிட்டேன். அதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு நல்ல ஆரோக்கியமும் இருக்குது. இந்த வயசுலேயும் எல்லாம் செய்ய முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு வந்து படிக்க தமிழ் நல்லா தெரியும், அப்புறம் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் கேரளாவில் ரொம்ப 10 வருஷம் இருந்ததுனால மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும். ஹிந்தி தான் என்னோடய செகண்ட் லாங்குவேஜ். அப்புறம் நார்த் இந்தியாவில் பாம்பேலலாம் இருந்தால ஹிந்தி தெரியும். அப்புறம் இப்போ வந்து ரொம்ப வயசானப்புறம் தான் நான் இதே ஆரம்பித்தேன், ஃப்ரெஞ்சு கற்றுக்கணுன்னு ஆரம்பித்தேன். ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னு ஃப்ரெஞ்சு சுமாராக இப்போ கொஞ்சம் கற்றுட்ருக்கேன். நீரு, நீ என்கிட்ட ஃப்ரெஞ்சு ஏதோ கற்றுக்கணும்னு சொன்னேன்ல, நான் உனக்கு சில வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்கட்டுமா? சரி. ஃப்ரெஞ்சில் ஹலோ அப்படின்னு சொல்கிறதுக்கு சலு 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 நீரு சலு பாட்டி. இந்த புக்கு தான் நான் இப்போது எழுதி பிரசுரமாயிருக்கு. இது இப்போ வெளியில் வந்திருக்கு. இது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். தமிழ்லேயும் நிறையா கதைகள்லாம் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து அந்த தமிழில் ஒரு புஸ்தகம் போடலாம், இப்போ பிரசுரம் பண்ணலான்னு ஒரு யோஜனை இருக்குது. பலவிதமான வாழ்க்கையில் வர சந்தர்ப்பங்களில் அவைகளை பற்றி நான் எழுதியிருக்கேன். அதாவது சில பேருக்கு எனக்கு வந்து நிறையா பேர் வேலை செய்வாங்க, வீட்டு வேலைக்கு சில பெண்கள்லாம் வருவாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி சில கதைகள்லாம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்தில் மொத்தமாக 42 கதைகள் இருக்குது. ஏன்னா அதில் 2 வித காதல் இருக்குது. அதில் அந்த கதையில் ஒன்று வந்து பண்டைய காலத்து காதல், இன்னொன்று மாடர்ன் காதல். ரெண்டும் வந்து அதில் வருது. ஒரு பாட்டி அவளுக்கு வந்து அந்த காலத்து காதல், பேத்திக்கு இப்போ வந்து இந்த காலத்து காதல். அது ரெண்டையும் டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அந்த பேர் two loves.